அன்பார்ந்த தமிழ்மண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நாம் தற்போது காண இருக்கின்ற நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2020 புத்தாண்டிற்கான கடகராசிக்குண்டான பலாபலன்களை காண இருக்கின்றோம். பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால மனோகாரகன், மாத்ருகாரகன் சந்திரன் சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய தாயாருக்கும் அதிபதி சந்திரன். அப்போ மனசை தெளிவாக வச்சுக்கிறது, இரக்க குணம் உள்ளவர்கள், கோப குணம் உள்ளவர்கள், ராட்சசர்கள், இதெல்லாமே மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனசை செம்மைப்படுத்தணுன்னா அதெல்லாம் சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான். அப்போ மனதை எப்போவுமே இனிமையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தாயார் மேலே பற்று கொண்டவர்கள் இந்த கடகராசி நேயர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதனான சந்திர பகவானை வழிபட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிசா கராஜ வித்மகே கலா நாதாஜ தீமகே தன்னோ சந்திர பிரஜோதயாத். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திரு அருள் தருவாய், சந்திரா போற்றி சதுரா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சத்குரு போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வாக்கிற்கிணங்க அவருடைய போற்றியை துதித்து இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 12 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அதனால் பல நாட்களாக இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும், கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். செய்வனை, மந்திர தந்திரம், மாந்திரிகம், இந்த பிதிருசாபங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரமாக இந்த இது விலகுது. உங்கள் உடம்புல இருந்து வந்த நாடி நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரமாக விலகுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் சிறந்து விளங்கும். ராசிக்கு 8 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தாயார் நல உடல்நலத்தில் கவனம் தேவை. ஆயில் பாகத்தில் கொஞ்சம் தாயாருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். கடகராசி நேயர்களுடைய தாயாருக்கு ராசிக்கு 7 இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் மறையும். இத்தனால கல்யாணம் ஆகி ரொம்ப 10 ஆச்சு, இன்னும் சண்டை தீரலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நிவர்த்தியாகி அந்யோன்யங்கள் பிறக்கக்கூடிய இது உண்டாகும். ராசிக்கு 6 இடத்துல சூரியன், குரு, சுக்கரன், சனி, கேது அவ்வளவு நன்மையை செய்யாது. எதிரி, கடன், வியாதி இதெல்லாம் உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். புது புது எதிரிகள் உண்டாவார்கள், புதிய கடன் வாங்கணும், புதிய வியாதிகள்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 5 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால புதிய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி பூஜை போடலாம், இந்த மாதிரி குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த ஆண்டு பலனில் ஒரு 80% நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தங்களுக்கு விளங்குது. அதில் கல்வித்துறை மாணவ செல்வங்களுக்கு பார்த்தோம்னா 80% நன்மைகளும், அரசியல்வாதிகள், கலைத்துறையினர், பெண்களுக்கு 85% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 75% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஆண்டு இது. இந்த ஆண்டு தங்களுக்கு மிகவும் பிடித்தமான அணிய வேண்டிய வண்ணம் கலர் அப்படின்னு பார்த்தோம்னால் பியூர் ஒயிட் வெள்ளை. அனுகூலமான எண்கள் 1, 3. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, தென்கிழக்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான், அம்பாள். இதனையே வணங்கி இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.